Hi friends, welcome to Banu Special. நீ Banu Special ல முட்டை கிரேவி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கள சூப்பரா இருக்கு கிரேவி. அது எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ முட்டை கிரேவி பண்றதுக்கு இப்போ என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். முட்டை 6 வேக வச்சி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க. அப்புறம் धनिया, காஞ்சி மிளகாய், சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாசி பூ இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க. அப்புறம் மிளகாய் தூள் காரத்து அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி அரைச்சு விழுது, வெங்காயம் அரைச்சு விழுது, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம்ல. கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுங்க, அது வரைக்கும் கிட்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சு வச்சு வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசம் போட்டுங்க, அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ தக்காளி விழுது சேர்த்துக்கலாம்ல. நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதிக்க வைத்து பாருங்க. இப்போ வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சு தூள் கலந்துக்கலாம். இல்ல கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டுங்க.
வீட்டில் செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.